கோவையில் பள்ளி மாணவிகள் இணைந்து போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தமிழக அரசு சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர காவல்துறை சார்பில் கிருஷ்ணம்மாள் மகளிர் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாநகர காவல் உதவி ஆணையர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவிகள் ஒன்றிணைந்து ஒழிப்போம் ஒழிப்போம் போதைப் பொருளை ஒழிப்போம் என்று ஒரு சேர முழங்கினர். இதனைத் தொடர்ந்து போதைப் பொருளை எந்த விதத்தில் பயன்படுத்தவோ அதனை மற்றவர்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கவோ மாட்டோம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உதவி ஆணையர் சேகர் மாணவிகள் மத்தியில் பேசுகையில், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை யாராவது பயன்படுத்துவதை அறிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அவர்களை காட்டிக் கொடுப்பதாக நினைக்காமல் அவர்களின் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக எடுக்கும் முயற்சியாக நினைக்க வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்தமால் பள்ளி தலைமை ஆசிரியர் ரோஸ்லின் ஜெயா, ஆசிரியர்கள் மற்றும் 500 மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர்.